பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் தேவார பாடலாசிரியர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழிதான் இவருக்கும் சொந்த ஊராகும் எளிய மிட்டாய்க்காரர் குடும்பத்தில் சிவசிதம்பரம் அவையாம்பால் தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் பள்ளி பருவத்திலேயே நாடகத்துறையின் மீது கொண்ட நாட்டமும் இசையின் மீது கொண்ட ஈடுபாடும் அவரை கலைத்துறைக்கு ஈர்த்தது தேவி நாடக சபாவில் இசை நாடக நடிகராக பாடி நடித்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் துணை நடிகராக மாதச்சம்பளத்தில் பணிபுரிந்து முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையில் போராடி படிப்படியாக முன்னேறினார் தமிழ் கல்லூரியின் இசைமணி பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று சென்னை மத்திய அரசு கல்லூரியில் சங்கீத வித்வான் பட்டம் பயின்று தனது தகுதியை உறுதிப்படுத்தி கொண்டார் கர்நாடக சங்கீதம் இசை நாடக சங்கீதம் பக்தி இசை மெல்லிசை சினிமா இசை திரை நடிப்பு கிராமிய இசை என அனைத்திலும் தனது தனி முத்திரையை பதித்து சிறப்பு பெற்றார் சினிமாவில் பின்னணி பாடகராக பதினாறாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி முதல் ரஜினிகாந்த் பாண்டியன் வரை குடல் கொடுத்த நான்கு தலைமுறை பணி செய்த பெருமை இவரை சேரும் திரையில் நல்ல தரமான பாடல்களை மட்டுமே தேர்வு செய்து பாடும் மரியாதையை திரையுலகம் இவருக்கு அளித்தது திரை இசை மேதைகள் ஜி ராமநாதன் எஸ் எம் சுப்பையா சுதர்சனம் எஸ் வி வெங்கட்ராமன் டிஜி லிங்கப்பா கே வி மகாதேவன் டி ஆர் பாப்பா எம்எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி முதல் தேவா வரை அனைத்து இசையமைப்பாளர்களும் இவருக்கென பிரத்யேகமாக மெட்டை அமைப்பது தனிச்சிறப்பாகும் அமுதும் தேனும் எதற்கு எண்ணெய் விட்டு ஓடிப்போக புடிமா போன்ற காதல் பாடல்களாகட்டும் சங்கே முழங்கு புதியதோர் உலகம் செய்வோம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் தொட்ட இடம் தொடங்க வரும் தாய்க்குலமே போன்ற தமிழ் முழக்கங்களாகட்டும் அறுவடை வீடு கொண்ட திருமுருகா திருப்பதி மழைவாளும் வெங்கடேசா போன்ற பக்தி சுவை பாடல்களாகட்டும் தேவன் கோயில் மணியோசை ஓடம் நதியினிலே போன்ற தத்துவ இசையாகட்டும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் போன்ற சோக பாடல்களாகட்டும் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் போன்ற நம்பிக்கை பாடல்களாகட்டும் இப்படி ஆயிரக்கணக்கான வெற்றி பாடல்கள் இன்றும் நிலைபெற்று நிற்க திரை இசை பாடல்களின் தன்மை உணர்ந்து பாடியதே முக்கிய காரணம் சினிமாவில் நடிகர்களுக்கேற்ப பாவங்களை பாடலில் கூட கொடுக்கலாமே தவிர குரலை மாற்றி இசை நயத்தை மாற்றிவிடக்கூடாது என்ற எண்ணம் உள்ளவர் உள்ளத்தில் கள்ளம் இல்லாமல் தூய வெள்ளை மனதுடன் உன்னிடம் உள்ள தொண்டையில் பாடினாலே போதும் உன் இசைத்திறன் மேன்மேலும் பரிமளிக்கும் என்று தனது சுயமரியாதை கொள்கையை இளம் பாடகர்களுக்கு அறிவுரையாக வழங்குவார் தமிழ்கடவுள் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் எனும் நம்பிக்கை வாசகம் உள்ளதைப் போல சீர்காழியை நம்பிய தமிழ்க் கவிஞர்கள் பலர் சினிமா பாடலுக்கு நிகரான புகழை இவருக்கு பக்தி பாடல்கள் எழுதி தந்ததன் மூலம் பெற்றிருக்கிறார்கள் கவிஞர்கள் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் கலைமாமணி திருச்சி பாரதன் நெமிழி எழில்மணி பூவை செங்குட்டுவன் கீதப்பிரியன் இனுவில் வீரமணி ஐயர் பழனி இளங்கம்பன் போன்றோர் இவ்வாறு தனிப்பாடல்கள் தந்து சிறந்தவர்கள் கவிவேந்தர் வாளி கூட இவ்வாறு பல பாடல்களை தந்ததுடன் தனது முதல் திரையுலக பிரவேசம் சீர்காழியன் குரலில் டி ஆர் பாப்பாவின் இசையில் சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றாள் பாடல் மூலம் எம்ஜிஆரின் நல்லவன் வாழ்வான் படத்தில் கைராசியாக நிகழ்ந்ததை சொல்லுவார் நல்ல தமிழ் எங்கிருந்தாலும் அதை தேடிச் சென்று ஆதரிக்கின்ற தமிழ் உள்ளம் சீர்காழியாருடையது தன் ஆலய மணிக்குரலால் ஆலயங்கள் தோறும் இசை நிகழ்த்தி சீர்காழியால் பாடல் பெற்ற தலங்களாக்கி கர்நாடக சங்கீத திறத்தால் மத்திய அரசின் பத்மஸ்ரீ சங்கீத நாடக அகாடமி விருது தமிழக அரசின் சிறந்த பின்னணி பாடகர் விருது கலைமாமணி விருது இசைஞான பூபதி மொரீஷியஸ் இசை வெளிநாட்டு விருதுகள் பல என நூற்றுக்கணக்கான மதிப்புயர் விருதுகளை பெற்றவர் தருமபுத ஆதீனம் காஞ்சி காமகோடி பீடம் குன்றக்குடி ஆதீனம் போன்ற ஆன்மீக பீடங்களின் புலவராக பட்டங்கள் சூட்டப்பெற்றவர் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படம் தயாரிப்பின் போது பிரபல பின்னணி பாடகர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்தது இது குறித்து இவர் மிகவும் கவலையுடன் எம்ஜிஆர் நம்மை மறக்க மாட்டாரே என்று வருத்தப்பட்டு கொண்டு கூறிக்கொண்டு இருந்தபோது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அலுவலகத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்தது அதில் பேசியவர்கள் உடனே புறப்பட்டு வரும்படி கூற இவர் அங்கு சென்றார் எம்எஸ் விஸ்வநாதன் இவரிடம் படத்தின் டைட்டில் பாடலை நீங்கள்தான் பாட வேண்டும் என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார் என்றார் அதை ஏற்று சீர்காழியாரும் பாடினார் அந்த பாடல்தான் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்னும் பாடல் கடைசியாக இந்த பாடலை பாடியுள்ளோம் படத்தின் டைட்டிலில் நமது பெயர் வருமா என்ற சந்தேகம் வந்தது இவருக்கு ஆனால் பட டைட்டிலில் பின்னணி பாடகர்களில் இரண்டாவது பெயர் இவர் பெயரே இடம்பெற்றதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து எம்ஜிஆரை நேரில் சந்தித்து நன்றி கூறினார் எம்ஜிஆர் பாட்டு பிரமாதமாக வந்திருக்கிறது என்று கூறி இவரின் கன்னத்தை தட்டி பாராட்டி குளிர்வித்து குளிர்பானமும் கொடுத்து உபசரித்தார் சீர்காழி கோவிந்தராஜன் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் தங்களின் காவல்துறை மாநாடு உலகத்தமிழ் மாநாடு போன்றவற்றில் முக்கிய நிகழ்ச்சிகளில் பாடச் சொன்னதையும் அண்ணா இவர் பாடிய திருக்குறள் இசைத்தட்டினை வெளியிட்டு மகிழ்ந்ததையும் பெருமையாக கருதுவார் டாக்டர் கலைஞர் இவரது இசையில் பேரன்பும் பற்றும் கொண்டவர் முதல்வராக எம்ஜிஆர் பொறுப்பில் இருந்தபோதுதான் தமிழக அரசவை க கலைஞராக சீர்காழி கோவிந்தராஜன் நியமிக்கப்பட்டார் அரசியல் சார்பற்று அனைத்து மக்களின் உள்ளத்திலும் நிலையான இசைப்புகழை கொண்டு தன் பாட்டுக்கும் பண்பாட்டுக்கும் அன்பர்களை கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் இருபத்தி நாலு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று காலமானார் தனது இறுதி மூச்சிலும் உலகம் வாழ்க உலகம் வாழ்க என்று பிரார்த்தித்தவாறு கண்மூடியதைக் கண்டு இந்த உலகமே நெகிழ்ந்து அழுதது இசையிலும் குணத்திலும் உயர்ந்து சிறந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த உன்னத கலைஞனை போல் இனிமையாக பாடவும் பழகவும் அவருக்கு முன்னரும் யாருமில்லை பின்னரும் யாருமில்லை என்று இந்த உலகம் இன்றளவும் போற்றுகின்றது